ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சனிதாஸ் மோம்ஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய்யும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெயும் உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயாச்சு. இதில் வந்து ஒரு துண்டு அளவுக்கு வந்து பட்டையும் ஒரு நாலஞ்சு கிராம்பும், அப்புறமா உங்ககிட்ட பிரியாணி இலை இருந்தால் பிரியாணி இலை உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வந்து அன்னாச்சி பூவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது நல்லா எண்ணெயில் வந்து கொஞ்சம் பொரியட்டும். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூணு பச்சை மிளகா வந்து முழு பச்சை மிளகா அப்படியே உள்ளே சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு மூணே மூணு ஏலக்காய் மட்டும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். எல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு நாலு சின்ன கேரட் எடுத்திருக்கேன், அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 12-13 பக்கமாக பீன்ஸ் எடுத்திருக்கேன், அதுவுமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து பெரிய உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து காய வதக்கி எடுத்துக்கோங்க. காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் உள்ளே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த காய்க்கும் சாப்பாடுக்கும் தேவையான அளவு வந்து உப்பு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு வணங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக நான் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நார்மல் வரமிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் பக்கமாக நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா அடுப்பு வந்து மிதமான சூட்லேயே இருக்கட்டும், சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே உள்ளே சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் நேற்று நைட்டே வந்து காஞ்ச பட்டாணி ஊற வச்சுருக்கேன், அதையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். காய் வந்து ஒரு அரை வேக்காடு நல்லா வேகட்டும், ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும். ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம காய் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அரை வேக்காடு நல்லாவே வெந்துடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கையளவு வந்து புதினாவும் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். புதினாவை வந்து நம்ம முன்னாடியே சேர்க்கறத விட இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாவே வரும், அதனால் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறது நல்லது. இதில் வந்து நான் ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 2.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன், அதனால் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து சாதத்துக்கு தேவையான உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு லெமனும் ஒரு 5-6 ஸ்பூன் வந்து நம்ம தயிரும் எடுத்து வச்சுருக்கோம், அது வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம தயிரும் லெமனும் உள்ளே சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா நம்மளோட சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும், குழையாமல் இருக்கும். அதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து
தயிரும் லெமனும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம 2 டம்ளர் அரிசியை வந்து ஊற வச்சுருந்தோம், அதையுமே வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி உள்ளே சேர்த்து ஒரு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு நம்ம ஒரு 3 விசில் வெட்டலாம். அடுப்பு வந்து நல்லா சிம்லே இருக்கட்டும், அப்போ தான் நம்மளோட சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். மூணு விசில் வந்துடுச்சுங்க, நம்மளோட சாதம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. இதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து உள்ளே சேர்த்து கிளறி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட சாதம் எப்படி கொஞ்சம் கூடமே குழையாமல் நல்லா உதிரியாக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.